வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பேச போறோம். கிரிப்டோ கரன்சி தடப்புலன்னு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கேன்னு சொன்னா, சோ அது என்னது அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு மேட்டெக் தமிழ் இங்க வந்து நோ டிராமா நோ கிளிக் பேட் பட் ஒன் டேக், அதனால இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, எவ்வளோ வெளியே போக முடியுமோ அதை அவாய்ட் பண்ணுங்க. போனாலுமே கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, அப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணி சேஃபாக இருங்கன்னு சொன்னால், ஸோ நம்ம சேனலில் முதல் தெரிய பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்ககிட்ட முதல்ல வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அப்டேட் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்துச்சு, பட் நான் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன், அதால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி, இவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, ராஜ்யசபாவில் ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டுன்னு சொன்னால். ஸோ இவர் வந்துட்டு ஒரு தமிழன், நம்ம சென்னையில் தான் பிறந்தவர்னு சொன்னால். ஸோ இவர் ராஜ்யசபா மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் இருந்ததால ஒரு நல்ல ஹை பவர் இருக்குதுன்னு சொன்னால். ஸோ இவரோட ட்விட்டர் ஹேண்டில் கூட வெரிஃபைட் நீங்கள் பார்க்கலாம், வெரிஃபைடு. அப்புறமா ஃபார்மர் யூனியன் கேபினட் மினிஸ்டர்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஹை பவர் கொஞ்சம் அந்த முடிச்சிருக்கோம். ஸோ அங்கேருந்தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரி ஏன்னா டோட்டலான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணும்னாக்கா நீங்கள் 41 minutes ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கேருந்தான் கிரிப்டோகிரஃபி பற்றி பேசுகிறாங்க, அதுக்கு முன்னாடியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதால் நீங்கள் வேணும்னாக்கா அதை போய் பார்க்கலாம். என்னன்னாக்கா, என் வீடியோ பார்த்து அதில் வந்துட்டு என்னென்ன சொன்னாங்க சுருக்கமாக ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஓகே, அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஆரம்பத்தில் அதாவது ஓல்டு ஸ்டோனேஜ் ஆகட்டும், ஸ்டோனேஜ் ஆகட்டும், இல்லை இந்த ஆதிவாசம் காலம் இருப்பாங்க காலம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்டர் சிஸ்டம் இருந்தது. ஸோ அப்போல்லாம் இந்த என்னது ஃபிசிக்கலான கரன்சி, நோட்ஸு, காயின்ஸு, டாலர்ஸ் அதெல்லாம் இருந்தல. ஸோ மனுஷங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது எல்லாமே ஒருத்தர்கிட்ட இருக்காது, ஸோ வேறவங்கிட்ட ஒருத்தர் இருக்கும். ஸோ வேற ஒரு விவசாயிக்கிட்ட என்ன வேணும்னாக்கா, நம்ம வந்துட்டு 1 kg என்னது டமாட்டா கொடுத்து அவர்கிட்டருந்து 2 kg அரிசி வாங்கலாம், இல்லை 2 kg அரிசி கொடுத்துட்டு 10 kg உருளைக்கிழங்கு வாங்கலாம், அப்படியெல்லாம் இருந்தது. அப்புறம் அது வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு தங்கம் கிட்ட, அதாவது தங்கம் இதில் போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தங்கம் கொடுத்தாக்க உங்களுக்கு கொஞ்சம் பொருள் கிடைக்கும், அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது கூட இப்போ சேஞ்ச் ஆகிட்டு இப்போ வந்துட்டு ஃபிசிக்கல் கரன்சி, அதாவது காசு கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்லி இப்போ அந்த ஃபிசிக்கல் கரன்சி நோட்ஸ் கூட மாறப்போகுது, அதாவது இந்த நோட்ஸ் கூட இப்போ எல்லாம் வேனிஷ் ஆகி கிரிப்டோ கரன்சியாக டோட்டலாக உலகமே கிரிப்டோ கரன்சியாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு, இல்லை குட் நியூஸ்னு சொன்னால். ஆமாம், நிறையா பேர் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எலான் மஸ்க்கும் சொல்லியிருக்காரு ஃபியூச்சர் ஆஃப் கரன்சி கிரிப்டோ கரன்சி தான். ஸோ இவரும் இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு இந்தியாவில் ஒரு நல்ல பவரில் இருக்கான்னு சொன்னால் அதால் கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு பாதிப்பு வராதுன்னு சொல்லலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்னென்ன சொன்னார், இது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு சொன்னால். ஸோ இரண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்துட்டு அதாவது 2019 ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல் இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாம் பேன் பண்ணும், ஏன்னாக்கா அது வந்துட்டு தவறு. ஸோ இட்ஸ் அ பான்சி ஸ்கீம்னு அவரு இதை வச்சு பேரை வச்சு, ஸோ இதெல்லாம் தவறு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இல்லீகல்னு சொல்லி ஆர்பிஐ வச்சு கிரிப்டோ கரன்சி பேன் பண்ணாங்க. ஸோ கிரிப்டோ கரன்சி 2019 பேன் ஆனதும் 2020 ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் ஓகே லீகலாக பண்ணிடலாம், கிரிப்டோ கரன்சி இப்போ வரைக்கும் லீகல் தான், ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இப்போ கிரிப்டோ கரன்சி வந்துட்டு லீகல் தான் இந்தியாவில். பட் எப்படி லீகல் கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் வந்துட்டு கிரிப்டோ கரன்சியை ஓகே நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம், செல் பண்ண, அதாவது ஒன் ட்ரஸ்ட் வாலெட்டில் வச்சுக்கலாம், இல்லை டிஜிட்டல் வாலெட்ஸில் வச்சுக்கலாம், அப்புறம் ட்ரேடிங் பண்ணலாம், வாங்கலாம் விற்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு ஒரு பொருளை வாங்க முடியாது இந்தியாவில். ஸோ இப்படி பிட்காயின்ஸ்க்கப்பா எனக்கு 1 kg தமாட்டா கூட நான் கொடுப்பானா, இல்லை இல்லை. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. பட் வேறு கண்ட்ரீஸில் இதெல்லாம் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இப்போ வேறு கண்ட்ரீஸில் கிரிப்டோ கரன்சியை எல்லாம் இன்டிகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நார்மல் ஃபிசிக்கல் கரன்சியெல்லாம் விட்டுட்டு எல்லாம் இப்போ டிஜிட்டல் கரன்சிலையும் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்தியா ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ஒரு எய்ம் இதுதான் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கிரிப்டோ கரன்சி இப்படி தான் ஃபியூச்சர் ஆக போகுதுன்னு சொல்லிடுறா. இட்ஸ் அன் அன்ஸ்டாப்பபிள், கிரிப்டோ கரன்சி இஸ் அன்ஸ்டாப்பபிள். நீங்கள் பேன் பண்ணாலுமே கிரிப்டோ கரன்சி கண்டிப்பாக பேன் ஆகாது. ஸோ பி2பி வச்சு நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணலாம், அப்புறம் வேறு வேறு விதமாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். பட்
கண்டிப்பாக கிரிப்டோகரன்சி பேன் ஆகுன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காரு கிரிப்டோகரன்சின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம் ஃபுல்லான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் வந்துட்டு இந்த வீடியோவை ரொம்ப இழுக்க விரும்பல, அதனால ஒரு சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லிவிட்டேன் அவர் என்ன சொன்னார்ன்ட்டு. ஸோ இந்த வீடியோட டாபிக் கேட்டிங்கனாக்கா என்னன்ட்டு கிரிப்டோகரன்சி நேவிகேட்டிங் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் ஹியூமன் இம்பாக்ட்ஸ். நீங்கள் சர்ச் பண்ணாக்கா யூடியூப்ல வந்துடும். ஸோ ஃபுல்லாக பார்க்காதீங்க, பட் 41 மினிட்ஸ்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கேருந்தா கிரிப்டோகரன்சி பற்றி பேச்சே ஆரம்பிக்குது. ஓகே, சொல்லுங்க நண்பர்களே, நான் தான் இதுதான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ கிரிப்டோகரன்சி கண்டிப்பாக இந்தியாவில் பேன் ஆகாது, பேன் ஆனாலும் நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் பண்ணலாம். அப்புறம் நிறைய ஒரு பாசிட்டிவ் ரெகுலேஷன் கூட வரப்போகுது. ஸோ ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி தான், ஸோ கிரிப்டோகரன்சிக்காகவே ஒரு செப்பரேட்டான கமிட்டி ஃபார்ம் பண்ண போகிறாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஜூலை பார்லிமெண்ட் டிஸ்கஷனில் அது ஒரு கமிட்டியாக வரப்போகுதுன்னு சொல்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் மறுபடியும் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இருக்கேன் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிக் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்கள் கிட்ட முதலாம் சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குடும்பத்தை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த லிங்க்ஸ் கூட டிஸ்கிரிப்ஷனில் கேட்கணும். ஸோ இதே மாதிரி வீடியோ உள்ள அடுத்த முறை சந்திக்க வரேன். திஸ் இஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.